கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் என்னென்னது ஒன் பை ஒன் பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி எல்லாமே அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 21/2/2024 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது முழுக்க முழுக்க வந்து தொகுப்பூதியம் மற்றும் தினக்கூலி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள், சரிங்களா? என்னென்ன பணியிடங்கள்னு பார்க்கலாம். ஆயுஷ் மருத்துவ அலுவலர், அதாவது என்ஆர்ஹெச்எம் ஸ்கீமில் வந்து 2 மெடிக்கல் ஆஃபீஸர் எம்ஓ, ஓகேங்களா? அதே மாதிரி ஆயுஷ் மருத்துவ அலுவலர் என்ஏஎம் ஸ்கீமில் 2 மருத்துவ அலுவலர். இந்த 2 போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் அல்லது பிஹெச்எம்எஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் மெடிக்கல் போர்டில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கணும், தமிழ்நாடு அல்லது இந்தியன் மெடிக்கல் மெடிசன்லேயோ இல்லை டிஎஸ்எம்சி இல்லைன்னு டிஎன்ஹெச்எம்சியில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும், சரிங்களா? அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் 31/12/2023 அன்னைக்கு ஓசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 18-32 வயதுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 18-34 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 18-37 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும், சரிங்களா? ஓகே, இந்த 4 பணியிடங்களில் நிரப்பக்கூடிய இனர் சுழற்சி விவரம், அதாவது கம்யூனல் ரிசர்வேஷன் ரொட்டேஷனில் என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் ப்ரையாரிட்டியில் ஒரு போஸ்ட்டும், எஸ்சிஏ உமன் ப்ரையாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் வீடோவில் ஒரு போஸ்ட்டும், எம்பிசி ப்ரையாரிட்டியில் ஒரு போஸ்ட்டும், பிசிஓ ப்ரையாரிட்டியில் ஒரு போஸ்ட்டும் இருக்குது, சரிங்களா? ஜிடி அப்படின்னா ஜென்ரல் டர்ன்னு சொல்லியிருக்காங்களே அது பொது பிரிவினர், பினா முன்னுரிமை, டபிள்யூனா உமன் நம்ம பார்த்தோம், டிடபிள்யூனா ஆதரவற்ற விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்டவர்கள், என்பி அப்படின்றதுனால நான் ப்ரையாரிட்டி, இதில் எதுவும் இல்லை. எல்லாமே வந்து ப்ரையாரிட்டி பேசிஸ், ஜென்ரல் டர்ன்லேயும் சரி எல்லாமே வந்து முன்னுரிமை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள், சரிங்களா? இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆயுஷ் மருத்துவ அலுவலரில் வந்து 34,000 ரூபாய் வந்து மாத ஊதியம் கன்சல்டேட் பே. செகண்ட் இருக்கக்கூடிய என்ஏஎம் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான கன்சல்டேட் பேவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து என்னென்னா சித்தா மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்ட் ஒரு பணியிடம், மருந்து வழங்குபவர் டிஸ்பென்சரை பொறுத்த வரைக்கும் 8 பணியிடங்கள் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிஃபார்ம் அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடித்திருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள், சரிங்களா? டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி கேண்டிடேட் 18-32 வயதும், பிசி எம்பிசி கேண்டிடேட் இருந்தாங்க 18-34 வயது, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 18-37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டர்ன் பேசிஸில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் ப்ரையாரிட்டியில் ஒரு போஸ்ட்டும், எஸ்சிஏ உமனில் ப்ரையாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒரு போஸ்ட்டும், எம்பிசி ப்ரையாரிட்டியில் ஒரு போஸ்ட்டும், பிசிஓவில் ஒரு போஸ்ட் ப்ரையாரிட்டியில், ஜென்ரல் டர்ன் உமன் நான் ப்ரையாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒரு போஸ்ட்டும், எஸ்சிஓ ப்ரையாரிட்டியில் ஒரு போஸ்ட்டும், எம்பிசி உமனில் நான் ப்ரையாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒரு போஸ்ட்டும், பிசிஓ உமன் நான் ப்ரையாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒரு போஸ்ட்டும், ஜென்ரல் டர்ன் நான் ப்ரையாரிட்டி ஒரு போஸ்ட்டும் இருக்குது. பொதுவாக நான் ப்ரையாரிட்டியில் ஒரு போஸ்ட் இருக்கிறதுனால எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வேணாலும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து அந்தந்த ப்ரையாரிட்டி பேசிஸில் இருக்கக்கூடிய முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட், சரிங்களா? ஓகே, இந்த சித்தா மருந்தாளர் ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 22,500 ரூபாய் இது வந்து கன்சல்டேட் பே, டிஸ்பென்சரை பொறுத்த வரைக்கும் 750 ரூபாய் ஒரு நாளைக்கு தினக்கூலி, சரிங்களா? இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அடுத்தது வந்து சிகிச்சை உதவியாளர் தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட் இருக்குது. இதற்கு டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் வந்து முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதாவது தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட கோர்ஸ் நிறுவனம் மூலமாக முடித்திருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான், ஓசி கேண்டிடேட் வந்து 18-32 வயது, பிசி எம்பிசி கேண்டிடேட் வந்து 18-34 வயது, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 18-37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன டர்னில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் ப்ரையாரிட்டியில் ஒரு போஸ்ட்டும், எஸ்சிஏயில் உமன் ப்ரையாரிட்டி டிஸ்ட்ரிபியூட்டரில் ஒரு போஸ்ட்டும் இருக்குது. 15,000 ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சி இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது, சரிங்களா? 18-59 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதற்கு எந்த விதமான இன சுழற்சி முறையும் கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபாய் அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது ஆய்வக நுட்புனர் நிலை 2 கிரேட் 2 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் வந்து 12 வேகன்சி இருக்குது. டிஎம்எல்டி அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, டிஎம்எல்டி முடித்த கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்.
18லேருந்து 59 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான கமன்வெல்த் ரிசர்வேஷனும் கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு மாதத்திற்கு 13,000 ரூபாய் அப்படின்ற கன்சால்டேட் பேயில் வந்து இந்த போஸ்ட்டு இருக்குது. ஓகே, நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பதவி வந்து முற்றிலும் வந்து தற்காலிகமானது, எந்த காலத்திலையும் நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 11 மாதம் ஒப்பந்த அடிப்படையில் வந்து நான் இந்த போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத நீங்களே வந்து சொல்லிட்டு தான் வந்து அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலயமாக, விரைவு தபால் மூலயமாக நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பலாம். ஓகே, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் பொறுத்து அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்ளிகேஷன் கூட இணைச்சி அனுப்பணும், சரிங்களா? அதாவது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், பட்ட அல்லது பட்டய படிப்பிற்கான சான்றிதழ், டிப்ளமோ அல்லது டிகிரி கோர்ஸுக்கான சான்றிதழ், சாதி சான்றிதழ், முன்னுரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சான்றிதழ், ஓகேங்களா? சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு அனுப்பணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட ஆட்சியரகம் பின்புறம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில், ராமாபுரம் அஞ்சல், கிருஷ்ணகிரி மாவட்டம், 635-115 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், சரிங்களா? நீங்கள் வந்து என்னென்ன கண்டிப்பாக வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன் மாடல் என்னென்ன ஃபில் பண்ணணும், என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்டவுட் எடுத்துகிட்டு அதில் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அது கூட விண்ணப்பத்தில் வந்து விண்ணப்பதாரருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும், ஃபுல் அட்ரஸும் இருக்கணும், அலைபேசி எண் கண்டிப்பாக வந்து குறிப்பிட்டிருக்கணும். உங்களுடைய முன்னுரிமை சான்றிதழ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் செல்ஃப் அட்டஸ்டேஷன், அதாவது நீங்களே சைன் பண்ணிடணும், கீழே வந்து சைன் பண்ணிடணும் உங்களுடைய சைன், ஓகேங்களா? கல்வி தகுதி இருக்கு இல்லையா, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லையும் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும், சாதி சான்றிதழையும் வந்து சைன் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஜெராக்ஸில். இருப்பிட சான்றிதழ், அதாவது குடும்ப அட்டையோ அல்ல ஆதார் கார்டையோ, இது எல்லாத்துலேயும் ஜெராக்ஸ், எல்லா ஜெராக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இது எல்லாம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூவாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கூப்பிடுவாங்க, இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், விண்ணப்ப படிவம், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, கிருஷ்ணகிரி மாவட்டம், சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. என்ன பதவிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத எழுதிடுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தகப்பனார் அல்லது கணவருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, அதாவது 31/12/2023 அன்னைக்கு வந்து உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க, கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கல்வி சான்று, ஓகேங்களா? கல்வி தகுதியை வந்து அதனுடைய என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும், என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முன் அனுபவம் ஏதாவது இருக்குது, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதற்கான ஜெராக்ஸ் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். தற்காலிக முகவரி அல்லது நிரந்தர முகவரி எது இருக்கோ அதை மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு முன்னுரிமை ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி அதை மென்ஷன் பண்ணணும். அதற்கான டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பாக என்க்ளோஸ் பண்ணணும், சரிங்களா? சைன் பண்ணிக்கோங்க. இடம் மற்றும் தேதியை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் ஒட்டணும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதை எல்லாமே ஒரிஜினல் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். கண்டிப்பாக வச்சுட்டு இப்போதைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் கூட ஜெராக்ஸை தான் அனுப்பணும். ஒரிஜினலில் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அல்லது இன்டர்வியூ கூப்பிடும் பொழுது எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்துக்கெலாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? நன்றி.